இந்த அனாச்சாரமான திருமணங்களுக்கு நம்ம விட்டு பெண்கள் போகிறார்கள் பார்த்தீர்களா? அங்கேதான் இவர்கள் முதன் முதலில் இந்த வரம்பு மீறலை கற்றுக்கொள்கிறார்கள். ஏ அங்க என்ன நடக்குது? நபிவழி திருமணத்தில் தான் சகோதரர்களே, ஒரு எளிமையான அடிப்படையில் எல்லா பெண்களும் புர்கா போட்டு வந்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வச்சு ஆடம்பரங்கள் இல்லாமல் அனாச்சாரங்கள் இல்லாமல் ஒரு அற்புதமான உபதேசத்தை சொல்லி சுண்ணத்தான முறையில் நிக்காப் பண்ணி அமுச்சு விட்டுறோம். மற்ற இடங்களில் நடக்குது, பெரிய பெரிய மண்டபங்களில் மிகப்பெரிய பொருட்செலவோடு நடைபெறக்கூடிய ஆடம்பர திருமணங்களில் என்ன நடக்கிறது? சும்மா கல்யாணத்துக்கு போனால் நாங்கள் எல்லாரையும் சந்தித்து பேசுவோம், பேசுறதுக்கு இதுக்கு போகிறதே இல்லை, பார்க்குறதுக்கு தான் போதுங்க. அவள் போடுற சேலை எவ்வளோ, அவள் போட்டிருக்கிற நகை எவ்வளோ, அது என்ன பிராண்டு, அது என்ன மாடல், ஏங்க இவ்வளோ கிரைசிஸு, நாடெல்லாம் அவ்வளோ பிரச்சனை, தங்க வியாபாரம் குறையவா செய்யுது? ஏ நாடெல்லாம் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, அங்கங்கே என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு, பெட்ரோல் விலை ஏற்றங்கிறோம் அவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு, நாட்டில் என்னென்னவோ திவால் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிதானே எல்லாம் திவாலான செல்போனை வச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த செல்போன் கம்பெனியே இன்னைக்கு திவாலாவது, இவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறோம். தங்க கடை ஓடுதா ஓடலையா, எவ்வளவு மோகத்தோடு இந்த பெண்கள் தங்கத்தின் மீது இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை இவர்கள் தெரிந்து கொள்வதே இந்த அனாச்சாரங்களும் ஆடம்பரங்களும் நடைபெறுகிற இடங்களுக்கு போக போய் தான். அதனால உங்கள் இல்லறம் இனிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவிமார்களை ஆடம்பரங்கள் அனாச்சாரங்கள் நடைபெறுகிற இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் பழகவே செய்யாதீர்கள். அவர்களை நல்ல இடங்களுக்கு மட்டுமே அழைத்துச் செல்லுங்கள், நல்லவர்களோடு அவர்களை பழக வையுங்கள், மார்க்கம் பேசுகிற இடத்திற்கு கொண்டு போங்கள், அறிவு தேடப்படக்கூடிய இடத்திற்கு அவர்களை அழைத்துச் செல்லுங்கள், மார்க்கம் பேசப்படக்கூடிய இடத்திற்கு ஆர்வத்தோடு அவர்களை கலந்து கொள்ள வையுங்கள்.